ஸோ கைஸ் நாங்கள் வந்த வழியை பார்த்துப்பீங்க. எஸ் இட்ஸ் அ புஃபே போட்டில், அதுவும் போட்டில் போட் ரைட் போயிட்டு கொண்டே கீழே புஃபே மேலே புஃபே நடுவில் ஒரு பால்கனி வியூ பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பராகி. ஸோ பர் பர்சன் எவ்வளோ ரம்ஜான் முடிஞ்சுது? நார்மலாக 145 தீரமா, இப்போ ரம்ஜான் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு 105 எடுத்தாராம். இதை நாங்கள் நம்பணுமா? ஓகே, பட் ஸ்டில் பட் இந்த இடம் பார்க்க செம்ம வேறு லெவலில். அப்படியே மேலே வந்து கொஞ்சம் இந்த வியூவை காட்டுங்களே. ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலேக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி போட் எடுக்கலும். இப்போ போட் மூவ் ஆகுது. ஸோ 90 மினிட்ஸ் டைம் தந்திக்கிறாங்க எங்களுக்கு புஃபேக்கு. 90 மினிட்ஸ்க்கு இந்த போட் அப்படியே ட்ராவல் ஆகி பேக் டு த சேம் பிளேஸ் வரும். போட்ஸ் டெக்கரேட் பண்ணி லைட் கலர்ஸும் சரி, அந்த எல்லோ செம்மையாயிக்காது இந்த நைட் டைமில் இப்படி ஒரு வியூ. துபாய் வேறு நாங்கள் வந்த டைமில் சில் ஆகிக்கா சூப்பர். ஸோ புஃபேக்கு என்னென்ன சாப்பாடு அவைலபிள் ஆகி, ஸோ என்னென்ன தாராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே. டெசர்ட்ஸ் வச்சுக்கிறாங்க, நாட் பேட். கைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த ப்ரைஸுக்கு பற்றி இல்லை. ஸோ இந்த ஒரு போட் ரைடு அவரோட சின்ன ஒரு டின்னருக்கு ஓகே. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வியூக்கு தான் சல்லி. ஆக்சுவலி வெரைட்டிஸ் என்று பார்த்தாலும் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் போல் தான் நீக்குது. ஸோ யா திஸ் மணி ஷேப் ஃபார் த வியூக்கு தான் இவ்வளோ மணி எடுக்கிறாங்க. டன் வித் த புஃபேங்கட போட் ஃபுல் ரவுண்ட் ஒன்று சுற்றிட்டு வந்துட்டு ஒரு 90 மினிட்ஸு. பட் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் என்ன சொல்லுங்க, அவ்வளோ பெருசாக இல்லை. ஸ்ரீலங்கா அருமை இப்போ தான் புரிஞ்சிச்சு, எல்லாம் ஹோட்டல்லையும் போயிட்டு போதா போதான்டா. நான் இங்கே வந்து அது வீடு போதா வெரைட்டிஸ் போதா, ஐ மீன் ஏ லிமிட்டட். நீங்களே லைக் ஒரு ரைஸ் இடியாபம் ஒன்றும் இல்லை, ஒன்லி ரைஸ் பருப்பு அண்ட் தென் கிரேவி, இது மூணு. அங்கே சிக்கன் வந்து கிரில் பண்ண சிக்கனும் ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் சலாட் அதுவல் மேபி அரப் சுட்டி அவங்க டிஷ் உண்டு. மற்றபடி டெசர்ட்ஸ் எஸ் டெசர்ட்ஸ் நல்லா என்ன நீங்கள் ஃபுட்டை தவிர வட்டி திங்க் அம்ரா நீங்கள் வாங்கலே வட்டி திங்க். ஆக்சுவலி கேமியே ஃபார் த வியூ, பியூட்டிஃபுல் வியூ. ஸோ 100 dirhams இஸ் ஃபைன், ஐ டோன்ட் கிவ் அ ஷிட். உனக்கு என்ன துபாய், உனக்கு என்ன பா, தி ரெஸ்ட் தே வில் ஸ்பீக். ஸோ எஸ் அம்ரா சொன்ன மாதிரி வியூ நல்லா இருந்துச்சு, பட் சாப்பாடுன்னு எடுத்தீங்கன்னா அந்த மணி வந்து வியூக்கு வர்த்திட்டு அவ்வளோதான். பிகாஸ் திரம் சென்ற எங்கள் ஒரு காசுக்கு அது இட்ஸ் அ பிக் அமௌண்ட். 105 dirham அவர் அஞ்சு மறந்தாரு. 105 dirham. ஸோ இங்கே வந்த பிறகு தான் ரியலைஸ் பண்ணோம், அப்படி ஒரு ஒயிட் போட் எடுத்திருந்தாலே 400 dirhams வந்து எங்களோட ஓன் ஃபுட்டு ஒரு 200 dirham வாங்கினா 600 சேம் அமௌண்ட் ஆகிதான். 200 dirham போதா அவன் எது தின்னியே தானே 300 dirhamுக்கு நாட்டான். ஓகே சாரி கம் டவுன், திஸ் ஃபெலோ இஸ் இரிட்டேட்டிங். 400 dirham போட்டுக்கும் 200 dirhamுக்கும் வந்தால் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதே தலைக்கு மேலே. இதுக்கு வந்துடும் வந்துடும் இல்லை வாங்க. ஓ
இப்படி ஒரு சீன் நாங்க திண்ட கட்டுவோம் நீ ஒன்று தின்னோம் இட்ஸ் நியூ இட்ஸ் நியூ அடையாளம் மோசம் சொல்ல தேவையில்லை இல்லை ஷுவராக துபாய் வந்தால் ஒரு க்ரூஸ் ரவுண்ட் ஒன்று போங்க வர்த் த மணி க்ரூஸ் நல்ல இருந்துச்சு வியூ ஐ லவ் த வியூ மிச்சமே எங்கள் திண்டு கொண்டு தான் திண்டம் மற்றபடி ஆல்மோஸ்ட் அரவாசிக்கு மேலே நான் உஸ்க தான் இருந்தேன் வியூவை பார்த்துக்கொண்டு ஸோ யா நாளைக்கு நான் நிறைய ஃபோட்டோஸ் வேறு எடுத்தேன் நான் இன்ஸ்டாகிராமில் போடுவோம் நீங்கள் பாருங்க பாரு லைக் பண்ணி போட்டேன் ஸ்டோரி மட்டும் பார்க்க வேணும் லைக்கே பண்ணுங்க ஸ்டாக் மட்டும் பண்ண வேணும் நிறைய கொண்டு விரும்புவேன் லைக்க பண்ணுங்க ஓகே மீண்டும் மறுத்த வீட்டில் சந்திப்போம் பாய் சே மணி கான் பை ஹாப்பினஸ் ஹபீபி கம் டு துபாய் தண்ணிக்கு மேலே தூங்கி கொண்டிருக்கிறோம் ஸோ கைஸ் தேர் வாஸ் அ பிளாட் ட்விஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி புஃபே ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எங்களை இதில் வேறு ஆட்கள் வந்திருந்தாங்க ஸோ அங்கே வச்சு எங்களுக்கு கத்தி கொண்டு பெருசாக எங்கட பார்த்து எங்களுக்கு ஜொலி ஆகிக்கலாம் ஸோ வார வழியில் தான் ஒருத்தர் செட் ஆகினார் அவர் இந்த மாதிரி ஒரு போட் எங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் எடுத்தாருன்றார் ஸோ உள்ளுக்க வந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மட்டும்தான் அதாண்டி டிரைவர் டிரைவரா என்ன சொல்றேன் பைலட்டா கேப்டனா அதாண்டி கேப்டன் இருக்கிறாரு ஸோ எங்களை பார்த்துக்கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் இல்லை ட்ரிங்க்ஸ் தராங்களாம் ட்ரிங்க்ஸ் வாட்டர் ட்ரிங்க்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரிங்க்ஸ் மட்டும் எங்களுக்கு தராங்களா இந்த பார்டர் இப்படிங்களை சும்மா பாருங்களே வேற லெவல் ஸோ இதில் நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து எவ்வளோ கூத்தடிச்சாலும் கேட்கறதுக்கு எவனும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ எஸ் அப்படியே மொட்டை மாடியெல்லாம் இக்கி எப்படி இக்கி பார்த்து வருவோமே Just look at this. Wow, இப்போ டைம் என்னடா பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆக போகுது. நாங்க மட்டும் தாங்க இங்க நாங்க மட்டும் இங்க எங்க சத்தம் மட்டும் தான் கேக்கும். Wow. பிஜி கடையில தான் நாங்க போக போறோமே. போட்டோம் ஸோ அங்கே ஃபுட் தந்தாங்க ஃபுட் வந்து சாப்பாடு பெருசாக இல்லை வெரைட்டிஸ் இல்லைங்க நான் பசி போகல நாங்கள் நம்ம ஊரில் எவ்வளோ புஃபே ட்ரை பண்ணிப்போம் எங்கள் வீடியோஸ் நீங்களே பார்த்துப்பீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபுட் இல்லாட்டியும் சரி நாங்கள் மட்டும்தான் இங்கே எவ்வளோ வேணா கூத்து போடையிலும் யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க டு பி ஹோனஸ் அதை விட இது பர்ஃபெக்ட் ஸோ அதுக்கு ரேட்டிங் நாங்கள் எவ்வளோ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 10 out of 5.5 தான் கொடுத்துருப்போம் ஸோ நாங்களே அதில் 3.5 தான் வியூக்கே தான் அந்த 4-5 பேலன்ஸ் அந்த 1.5 தான் சாப்பாடுக்குன்னு சொல்லிடும் சட்டப்படி ஆகி ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா 1 hour தான் எங்களுக்கு டைம் தந்துக்கிறாங்க அது மட்டும் தான் இடிக்குது ஒரு 5 hour 6 hour கிடைச்சா மேபி சில மணி ஒரு வந்து இங்கே வந்தே மெடிக்கிறோம் ஏன்னா தூங்குறது எதுவும் இருக்குது குடிக்கிறதுக்கு டாய்லெட் இருக்குது எல்லாம் இருக்குது
ஸோ ஆக்சுவலாக நாங்களே எதிர்பார்க்கல இங்கே வருவோம் என்று அதுக்கு தான் நான் அந்த வீடியோவில் எண்டு கார்டு போட்டிருந்தேன். அப்படியே எண்டிங் வாக்கில் பேசியிருந்தோம், வெளியே வரப்போல தான் ஒருத்தர் செட் ஆகினார். ஸோ இப்படி இந்த நல்ல ப்ரைஸுக்கு தாரேன்றாரு. ஜஸ்ட் லுக் அட் திஸ் பில்டிங்ஸ், வாவ், செம்ம இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நாளைக்கு அப்படியே நாங்கள் எங்கே போகலான்னு அடிக்கிறோம், டெசர்ட் சஃபாரி. ஸோ அதை காட்டிட்டு அதையும் பார்ப்போம், எப்படி இங்கே பார்ப்போம், அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போவோம். ரொம்ப நாளில் டுபாய் வந்து. ஸோ பை பை, சீ ஆல்.